அனைத்து வருங்கால அரசு அதிகாரிகளுக்கும் உங்கள் செஞ்சி ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியின் உற்சாகமான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளும் அந்த நடப்பு நிகழ்வுகளோடு தொடர்புடைய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எனவே மாணவர்கள், இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து குறிப்பெடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்விற்கு தயாராகக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய செஞ்சி ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி சார்பில் குரூப் 2 தேர்விற்கான பயிற்சி வகுப்புகள், ரெகுலர் பயிற்சி வகுப்புகள் மற்றும் வீக்கெண்ட் பயிற்சி வகுப்புகள் முற்றிலும் அரசு அதிகாரிகளை கொண்டு சிறப்பான முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்த பயிற்சி வகுப்புகளில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அகாடமி நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அதற்கான தகவல்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி. ஸோ மார்ச் 15, அதற்கு முன்னாடி மாணவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்ற இடத்துல யோசிக்கிறோம். மார்ச் 23ஆம் தேதி நமக்கு குரூப் 2 தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள், மார்ச் 23. அப்போ இன்னும் மிக சரியாக ஒரு வாரம் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு வாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அப்ளை பண்ணிடலாம். ஒரு சிலர் வந்து சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு காலேஜில் டிலே ஆகிறதுனால எங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுல அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் அனுப்பியிருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கும். ஸோ அது எப்படி இருந்தாலும், தள்ளி போனாலும் போகட்டும், போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் மார்ச் 23ஆம் தேதிக்குள்ளாக விண்ணப்பித்து விடுங்கள், அதுதான் முக்கியமானது, ரைட்டா? ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மார்ச் 25ஆம் தேதி, ஓகேவா? ஸோ மார்ச் 25ஆம் தேதி குரூப் 4 தேர்வு குறித்த தகவல் வெளியாகும், ரைட்டா? ஸோ அதற்குமே வந்து தயாராக இருங்கள். இப்போதைக்கு அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மார்ச் 15ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, உலக நுகர்வோர் உரிமை தினம், ஓகேவா? ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டே அப்படிங்கிறது மிக முக்கியமானது. உலக நுகர்வோர் உரிமை தினம் அப்படிங்கிறது. ஸோ 2022க்கான கருப்பொருள், ஃபேர் டிஜிட்டல் ஃபினான்ஸ், ஓகேவா? ஸோ மார்ச் 15 உலக நுகர்வோர் உரிமை தினம், 2022 கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேர் டிஜிட்டல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த உலக நுகர்வோர் உரிமை தினம் அப்படிங்கிறது 1962 கடைபிடிக்கப்படுகிறது. நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரால்ஃப் நடார், ஓகேவா? ரால்ஃப் நடார் அப்படிங்கிறவர் தான். இதில் நம்ம பாடப்புத்தகத்திலே இருக்கக்கூடிய தகவல்கள் தான். ஸோ இதில் கருப்பொருள் அப்படிங்கிறத மட்டும் நம்ம முக்கியமாக படிச்சுக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை, ரைட்டா? ஃபேர் டிஜிட்டல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது இந்த கருப்பொருள். ஸோ அப்போ நுகர்வோர் அப்படின்னா யார் அப்படின்னா, ஒரு பொருளை வாங்கி முழுமையாக பயன்படுத்துபவர் தான் நுகர்வோர் அப்படிம்பாங்க. ஸோ இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது 1986 இயற்றப்பட்டிருக்கும், ஓகேங்களா? டிசம்பர் 25, ரைட்டா? ஸோ டிசம்பர் 25 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டிருக்கும். ஸோ அது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூலை 1, ரைட்டா? 1987 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் முக்கியமான கண்டென்ட்டு, மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. உலக நுகர்வோர் உரிமை தினம். ஸோ தேசிய நுகர்வோர் உரிமை தினம் அப்படின்னா ஜனவரி 25, ஓகேங்களா? தேசிய நுகர்வோர் உரிமை தினம் அப்படிங்கிறது ஜனவரி 25ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னம்னா, BIS அப்படிங்கிறது பீரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், ரைட்டா? பீரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது. இந்த BIS சான்றை பெற்ற உலகின் முதல் லீனியர் அல்கைன் ஃபென்சின், ரைட்டா? உலகத்திலே ஃபஸ்ட்டு ஒரு நிறுவனம், லீனியர் அல்கைல் ஃபென்சின் அப்படிங்கிற நிறுவனம் இந்த BIS அப்படிங்கிற சான்றிதழ் பெற்றிருக்கு. ஸோ யார் அப்படின்னா, TPL நிறுவனம், ஓகேவா? ஸோ IPL நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதேமாதிரி இது TPL, ஓகே, ரைட்டா? ஞாபகம், TPL நிறுவனம். ஸோ இந்த TPL அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான். BIS சான்றை பெற்ற உலகின் முதல் லீனியர் அல்கைல் ஃபென்சில் உற்பத்தி நிறுவனம், ஓகேங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் முக்கியமானதுங்க, ஞாபகம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் உலக அளவில் முதல் இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிற போது நிச்சயமாக இதெல்லாம் போட்டித் தேர்வுகளில் கேட்கலாம். ஸோ அதுக்கடுத்து, இந்தியாவின் முதலாவது மெய்நிகர் ஸ்மார்ட் கிரிட் அறிவு மையம், ஓகேவா? மெய்நிகர் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரைட்டா? விர்ச்சுவல் ஸ்மார்ட் கிரிட் அறிவு மையம் அப்படிங்கிறது. ஸோ விர்ச்சுவல் ஸ்மார்ட் கிரிட் அறிவு மையம் அப்படிங்கிறது எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹரியானா மாநிலம் மானசோர் அப்படிங்கிற இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவின் முதலாவது விர்ச்சுவல் ஸ்மார்ட் கிரிட் அறிவு மையம் அப்படிங்கிறது ஹரியானா மாநிலம் மானசோர் அப்படிங்கிற இடத்துல திறந்து வைக்கப்பட்டிருக்கும். யார் அதை திறந்து வச்சிருக்கா அப்படின்னா, மத்திய மின்துறை அமைச்சரான கிரிராஜ் சிங், ஓகேவா? கிரிராஜு சிங் அவர்கள் தான் வந்து இதை திறந்து வச்சிருப்பார். ஸோ அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய ரயில்வேயின் முதல் கதிசக்தி சரக்கு முனையம். ஸோ சமீபகாலமாக இந்திய ரயில்வே பற்றியே நம்ம நடப்பு நிகழ்வுகள் அடிக்கடி படிச்சுட்டு இருக்கோம். பொதுவாகவே TNPSC-க்கும் ரயில்வேக்கும் வந்து நிறைய
ஒற்றுமை இருக்கும். நிறைய தேர்வுகளில் ரயில்வே குறித்த தகவல்கள் கேட்பாங்க, ரயில்வே ஜோன்ஸ் எங்கே இருக்குது, ரயில்வே சம்மந்தமான விஷயங்கள் அடிக்கடி பரிசையில் கேட்பாங்க. நாமளும் சமீப காலமாக, அதாவது தேர்வு அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமே கூட நிறைய விஷயங்கள் நம்ம இந்திய ரயில்வே பற்றி படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்திய ரயில்வே பற்றி எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இந்திய ரயில்வேயின் முதல் கதிசக்தி சரக்கு முனையம் அப்படிங்கிறது எங்கே திறந்துருக்காங்க அப்படின்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தாபர் நகர் அப்படிங்கிற இடத்துல திறந்துருக்காங்க. ரைட்டா, ஜார்க்கண்ட் மாநிலம் தாபர் நகர் அப்படிங்கிற இடத்துல இந்தியாவுடைய முதலாவது கதிசக்தி சரக்கு முனையம் அப்படிங்கிறது திறந்துருக்காங்க. ஸோ அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, யுவிகா திட்டம் அப்படிங்கிறது இஸ்ரோ தொடங்கியிருக்கும். ரைட்டா, யுவிகா திட்டத்தோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா இளம் விஞ்ஞானி திட்டம். ஓகேங்களா? ஸோ இளம் விஞ்ஞானிகளுக்கு அறிவியல் தொழில்நுட்பங்கள், ராக்கெட் தொழில்நுட்பங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு திட்டம் தான் இந்த யுவிகா திட்டம். யுவிகா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இதோ இருக்கு பாருங்க அப்ரிவேஷன், யுவ வித்யானி காரியக்ரம், யுவ விஞ்ஞானி காரியக்ரம் அப்படிங்கிறது தான் அதற்கான விரிவாக்கம். ஸோ தமிழில் சொன்னோம்னா இளம் விஞ்ஞானி திட்டம், வேறு ஒன்றும் கிடையாது. ரைட்டா, இளம் விஞ்ஞானி திட்டம். எந்த அமைப்பு இதை தொடங்குது அப்படின்றா, இஸ்ரோ அப்படிங்கிற அமைப்பு தொடங்குறாங்க. ஸோ இஸ்ரோ அப்படிங்கிறது 1969 ஆகஸ்ட் 15 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் இருக்குது. இஸ்ரோவுடைய 10வது தலைவர் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோம்நாத். இவர் வந்து கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஸோ இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம். ஸோ அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் ஷாப்பிங்கில் உலகளாவிய முதலீடு போன வருஷத்தில் 2021 டிஜிட்டல் ஷாப்பிங்கில் வேர்ல்டு வைடு இன்வெஸ்ட் பண்ணதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. ஓகேங்களா? டிஜிட்டல் ஷாப்பிங்கில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடியது அமெரிக்கா. இதில் நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கோம்னா 2வது இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ டிஜிட்டல் ஷாப்பிங்கில் உலகளாவிய முதலீட்டில் இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னா 2வது இடத்துல இருக்கும். முதலிடத்தில் அமெரிக்கா, 2வது இடத்துல இந்தியா, 3வது இடத்துல யார் இருக்குது அப்படின்னா சீனா இருக்காங்க. ஸோ அதற்கடுத்து முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓஐஎல். ஓகேவா? ஆயில் இந்தியா லிமிடெட், ஆயில் இந்தியா லிமிடெட், அதான் ஓஐஎல்லுக்கான விரிவாக்கம். அதோட புதிய சிஇஓவாக ரஞ்சித் ராய் அப்படிங்கிறவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். ஸோ ஆயில் இந்தியா லிமிட்டெடுடைய புதிய சிஇஓவாக ரஞ்சித் ராய் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ ஓஐஎல் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது 1959. தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்குது, சாரி நொய்டாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ 1959 நொய்டாவில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஓஐஎல், ஆயில் இந்தியன் லிமிடெட். ரைட்டா? ஸோ அடுத்த முக்கியமானது, புக்கர் பரிசுக்காக ஒரு புத்தகம் ஒன்று பரிந்துரைத்திருக்காங்க, டாம்ப் ஆஃப் சாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்கா அப்படின்னா கீதாஞ்சலி ஸ்ரீ அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் புக்கர் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு, இன்னும் விருது வாங்கலை, புக்கர் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 13 முறையாக இந்த புத்தகம் புக்கர் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டும் ஏனோ ஒரு சில காரணங்களால் நிராகரிக்கப்பட்டு வருகிறது. அது இதை விட சிறந்த புத்தகங்கள் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போ 13 முறை புக்கர் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்ட புத்தகம் அப்படிங்கிற சிறப்பை பெற்றது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாம்ப் ஆஃப் சாண்ட் அப்படிங்கிற புத்தகம். ஆசிரியர் யார் அப்படின்னா கீதாஞ்சலி ஸ்ரீ அப்படிங்கிறவங்க. ரைட்டா? ஸோ அதற்கடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, 75வது பாஃப்டா விருது 2022. பாஃப்டா விருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லண்டன் திரைப்பட விருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் திரைப்பட விருது. இது எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் நடைபெறுது. ஸோ 75வது பாஃப்டா விருது 2022 எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் நடைபெறுகிறது, பிரிட்டிஷ் திரைப்பட விருது. இன்னும் எந்த திரைப்படத்துக்கு விருதுகள் கொடுக்கலை. ஸோ கொடுக்க கொடுக்க நம்ம அடுத்தடுத்த நடப்பு நிகழ்வுகளை பார்த்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, ஜெர்மன் ஓப்பன் பேட்மிண்டன் 2022. இதில் இந்தியாவை சேர்ந்த லக்ஷயா சென் அப்படிங்கிறவங்க வெள்ளிப்பதக்கம் வென்றிருப்பாங்க. ஸோ ஜெர்மன் ஓப்பன் பேட்மிண்டன் 2022 இந்தியாவை சேர்ந்த லக்ஷயா சென் அப்படிங்கிறவங்க வெள்ளிப்பதக்கம் வென்றிருப்பாங்க. ஸோ ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்ச் 14 நதிகளுக்கான சர்வதேச நடவடிக்கை தினம். மார்ச் 14 நேற்றைய தினத்தில் எழுதிக்கோங்க, மார்ச் 14 நதிகளுக்கான சர்வதேச நடவடிக்கை தினம். இதில் முக்கியமான ஒன்று, இது வந்து இந்த தினம் தொடங்கப்பட்டதோட 25வது ஆண்டு தினம். நதிகளுக்கான சர்வதேச நடவடிக்கை அப்படின்னா நதிகளுக்கு இடையிலான பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறது, இந்த நதிகளை சரியான முறையில் பராமரிக்கிறது, அதிகமான குப்பை கூளங்கள் இல்லாமல் மாசுபடுத்தாமல் நதிகளை பராமரிக்கிறது, இதெல்லாமே வந்து இந்த தினத்தில் கடைபிடிப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த ஆண்டிற்கான கருப்பொருள், அதாவது சர்வதேச நதிகளுக்கான நடவடிக்கை தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, பல்லுயிர் பெருக்கத்திற்கான நதிகளின் முக்கியத்துவம்.
ஓகேங்களா. பல்லுயிர் பெருக்கத்திற்கான நதிகளின் முக்கியத்துவம் அப்படிங்கிறது மார்ச் மாதம் 14ஆம் தேதி மறக்காமல் நேற்றைய நிகழ்வுகளில் எழுதிக்கோங்க. ரைட்டா? சரி, ஸோ ஒரு ஃபாஸ்ட் ரிவைஸ் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க. மார்ச் 15th கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உலக நுகர்வோர் உரிமை தினம். இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது 1986. நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னா, ரால்ஃப் நாடார். 2022 நுகர்வோர் உரிமை தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, ஃபேர் டிஜிட்டல் ஃபினான்ஸ். ஸோ பிஐஎஸ் சான்றிதழை பெற்ற உலகின் முதல் அல்கைல் பென்சின் உற்பத்தி நிறுவனம் எது அப்படின்னா, தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட்ஸ், டிபிஎல் நிறுவனம் தான். நெக்ஸ்ட்டு முக்கியமானது, இந்தியாவின் முதலாவது மெய்நிகர் ஸ்மார்ட் கிரிட் அறிவு மையம் அப்படிங்கிறது ஹரியானா மாநிலம் மானசோரில் மத்திய மின்துறை அமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்திய ரயில்வேயின் முதல் கதிசக்தி சரக்கு முனையம் அப்படிங்கிறது ஜார்க்கண்ட் மாநிலம் தாபர் நகர் அப்படிங்கிற இடத்துல திறந்து வைக்கப்பட்டிருக்கும். யுவிகா அப்படிங்கிற இளம் விஞ்ஞானிகள் திட்டத்தை இஸ்ரோ அறிமுகப்படுத்தியிருக்கும். ஸோ யுவிகா அப்படின்னா என்னென்னா, யுவ வித்யானி காரியக்கிரம் அப்படிங்கிற திட்டம். டிஜிட்டல் ஷாப்பிங்கில் உலகளாவிய முதலீட்டு பட்டியல் 2021. முதலிடத்தில் அமெரிக்கா, இரண்டாவது இடத்தில் இந்தியா, மூன்றாவது இடத்துல சீனா இருக்குது. ஓஐஎல் ஆயில் இந்தியா லிமிட்டெடுடைய புதிய சிஇஓவாக ரஞ்சித் ராத் அப்படிங்கிறவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஓஐஎல் ஆரம்பிக்கப்பட்டது 1959. தலைமையிடம் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா. புக்கர் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்திய புத்தகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாம்ப் ஆஃப் சாண்ட் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் கீதாஞ்சலி ஸ்ரீ. 75th பாஃப்டா விருது எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் திரைப்பட விருது அப்படிம்பாங்க. இது வந்து இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் நடைபெறுகிறது. ஜெர்மன் ஓப்பன் பேட்மிண்டன் 2022, இதில் இந்தியாவை சேர்ந்த லக்ஷயா சென் அப்படிங்கிறவங்க வெள்ளி பதக்கம் வென்றிருப்பாங்க. கூடுதல் தகவல், மார்ச் 14 நதிகளுக்கான சர்வதேச நடவடிக்கை தினம் 2022. இது வந்து இந்த தினம் தொடங்கப்பட்டதனுடைய 25th ஆண்டு தினம். அதனால் இது முக்கியமான ஒரு பாயிண்டாக பார்க்கப்படுகிறது. 2022 ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, பல்லுயிர் பெருக்கத்திற்கான நதிகளின் முக்கியத்துவம். ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க. வெற்றி பெறும் முறை. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.